எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ரணிலுக்கு வாக்குறுதி அளித்த சஜித், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் அண்மையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இரு தலைவர்களும் முன்னாள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவின் இல்லத்தில் சந்தித்ததாகவும், அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கை குறித்து மட்டுமே இருவரும் விவாதித்ததாகவும் தெரியப்படுகிறது. பழிவாங்கல் ஆணைக்குழு அறிக்கையில் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும், எதிர்க்கட்சித் தலைவராக எதிர்க்கட்சி உறுப்பினர் பலருக்கு அழுத்தம் கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதால் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக சஜித் பிரேமதாச இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாடியுள்ள தினேஷ் குணவர்தன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பக்லி இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனுடன் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பரந்த அளவில் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இலங்கை வழங்குவது உள்ளிட்ட நீண்டகால திட்டங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு கொள்கலன் முனையம் குறித்த இலங்கையின் முடிவு மற்றும் இலங்கையில் சில புதிய திட்டங்களில் சீனாவின் ஈடுபாடு குறித்து இந்தியா அண்மையில் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. அத்துடன் கிழக்கு கொள்கலன் முனையத்தின் நிர்வாகத்தை இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை இலங்கை ரத்து செய்த பின்னர் மேற்கு முனைய சலுகையை இந்தியா இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையிலே இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்துள்ளார். அச்சுறுத்தலுக்கு அஞ்சப்போவதில்லை விமல் வீரவன்ச. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவை அரசியல் ரீதியாக வலுப்படுத்துவது முக்கியமானது என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சப்போவதில்லை. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவை அனைத்து வகையிலும் வலுப்படுத்துவது முக்கியமாகும். அரசியல் ரீதியாக வலுப்படுத்துவது முக்கியமானது. நாங்கள் அரசியலில் பல புயல்களை எதிர்நோக்கியவர்கள். நான் மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்தபோதும் அதிலிருந்து வெளியேற நேரிட்டதும் பெரிய புயல். ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் புயலை எதிர்நோக்கினோம். இதனால் புயல்களுக்கு நாம் அஞ்சப்போவதில்லை. புயல்களால் எங்களை அச்சுறுத்தவும் முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் வலுப்படுத்தப்படுகின்ற புலனாய்வு துறை. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் பல வடக்கு கிழக்கில் உருவாகியுள்ளன என அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கும் நாடு என்ற ரீதியில் பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் நாட்டின் புலனாய்வு பிரிவு செயலிழந்து காணப்பட்டமையினால் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. ஆகவேதான் தற்போது புலனாய்வு துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். அதாவது, நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் புலனாய்வுத் துறையை பலப்படுத்துவோம் என்று கெஹலிய ரம்பக்வெல குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சர்வதேசத்தின் கால்பந்தாக மாற்றுவதற்கு எதிராக வீரவன்ச உட்பட நாங்கள் இணைந்துள்ளோம். இலங்கையை சர்வதேசத்தின் கால்பந்தாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு எதிராக விமல் வீரவன்ச உட்பட அனைவரும் இணைந்து செயல்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குருநாகலில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் நேர்மையாக அரசாங்கத்தை பாதுகாப்பது போல கூறும் அனைத்துகளுக்கும் கைகளை தூக்கும் அளவுக்கு முதுகெலும்பில்லாதவர்களாக மாற நாங்கள் தயாரில்லை. இமக்கென்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. அதுக்கு அமையவே செயற்படுவோம். எமது நாட்டை சர்வதேசத்தின் கால்பந்தாக மாற்ற முயற்சிக்கின்ற சக்திகளுக்கு எதிராகவே வீரவன்ச உட்பட கட்சிகளாக்கிய நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்படுவோம். வேறு காரணங்களுக்காக அல்ல என்று தயாசிறி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவும் அபாய வலயத்தில் இருப்பவர்கள் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. மேல் மாகாணத்தில் அதி அபாய வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அறிவுறுத்தலுக்கு அமையவே இந்த செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அதிக ஆபத்துள்ள பகுதிகளிலிருந்து பொதுமக்களுடன் நெருக்கமாக பழகும் நபர்களுக்கு 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 5 லட்சம் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ரசெனிகா கோவிஷீல்டு தடுப்பூசிகளை இலவசமாக பெற்ற பின்னர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இலங்கை தொடங்கியது. அதன்படி முதன்கட்டமாக சுகாதாரத்துறை, முப்படைகள், போலீஸ் மற்றும் பிற முன்னணி ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதையடுத்து மீதமுள்ள 2,50,000 அஸ்ட்ரசெனிகா கோவிஷீல்டு தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு செலுத்த விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோட்டபாயவுக்கு தேவையென்றால் மகிந்தவிடம் கேட்பார் விமலுக்கு பதிலடி. அரசாங்கத்தில் இருந்து கொண்டு பிரச்சினை கொடுக்க வேண்டாம், தயவு செய்து அரசாங்கத்திடமிருந்து விலகிச் செல்லுங்கள் என அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் நீர்கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு கட்சியில் பதவி வேண்டுமென்றால் அவர் தனது சகோதரருடன் அதுகுறித்து பார்த்துக் கொள்வார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடங்கும் போது கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். அதனால் எமது கட்சி குறித்து பேச அவர்களுக்கு அறுக்கதே இல்லை. எமக்கு 2-ல் 1 தேர்ந்தெடுக்க நேரிடம். இவர்களுடன் பயணித்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. மக்கள் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் என்றால் கட்சியை விட்டு விலகிச் செல்லலாம். இங்கிருந்து பிரச்சினை கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சினையை பேசி தீர்க்க முடியாவிட்டால் தினமும் சண்டை போட்டுக் கொண்டா இருப்பார்கள். இல்லை, விவாகரத்து பெற்று பிரிந்து விடுவார்கள். அதனால் நாம் தயவு செய்து சென்று விடுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையை முழுமையாக முடக்குவது தொடர்பில் விசேட வைத்தியர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் ஆபத்தான புதிய கோவிட்-19 வைரஸ் பரவுவது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விசேட வைத்தியர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமையில் விசேட நிபுணர்களின் கருத்துக்கு அமைய நாட்டை மூடுவது தொடர்பில் தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய நிலைக்கு எப்படி முகம் கொடுப்பது என்பது தொடர்பில் தினமும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரித்தானியா மரபணு மாறிய வைரசிக்கும் இந்த தடுப்பூசியே உதவும் என்பதே சுகாதார பிரிவின் கருத்தாக்கம். தொடர்ந்து இந்த வைரஸ் பிரச்சினையாக இருந்தால் நாங்கள் வேறு நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும். தற்போது நாட்டை சாதாரண முறையில் நடத்தி செல்லும் வகையில் நோயாளிகளை தனியாக வைக்க மாத்திரமே முடியும். நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதற்காக நாட்டை மூடி வைக்க முடியாது. விசேட நிபுணர்களின் தீர்மானத்திற்கு அமையவே நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவுக்கு அமைச்சர் விமல் வீரவன்ச பதிலடி. அரசியலில் தோல்வியடைந்த சக்திகளுடன் நாம் இணைய தயாரில்லை என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, முன்னாள் அமைச்சர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர என்னை பற்றியும் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல் குறித்தும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததை நான் பார்த்தேன். எதிர்காலத்தில் அவர்களுடன் இணைந்து அரசியலை முன்னெடுக்க நாம் தயாராக உள்ளதாகவும் அவரும் பல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இதே கருத்தை வெளிப்படுத்துவதை காண முடிந்தது. அதேபற்றி நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய எளிய பதில், இத்தகைய திவாலான அரசியலில் ஈடுபட எங்களுக்கு தெரியாதது என்பதுதான். முன்னாள் அமைச்சர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் திவாலானவர்கள் நிற்கும் அளவுக்கு நாங்கள் திவாலாகவில்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். எதிர்க்கட்சியின் பாத்திரத்துக்காக கூட நிற்க முடியாத ஒரு குழந்தைத்தனமான அரசியலை முன்னெடுப்போம் என்று நினைப்பது வேடிக்கையானது. 69 லட்சம் வாக்காளர்கள் மற்றும் எங்களை நம்பிய அனைத்து இலங்கையர்களின் குறிக்கோள்களில் நம்பிக்கையை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாட்டினால் விரும்பப்படுகின்ற முடிவுகளை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தால் விரும்பப்படுகின்ற முடிவுகளை எடுக்க வேண்டும். நமது தாய் நாட்டை அனைத்து இலங்கையர்களும் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த பயணத்தில் எம்மீதான தாக்குதல்களுக்கு மத்தியில் கூட நாங்கள் எங்கள் இலக்குகளை விட்டுவிடவில்லை என்பதை நிரூபித்துள்ளோம். எதிர்காலத்தில் எமது அரசியல் பயணத்தில் இந்த மாற்றமும் இருக்காது என்ற நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் கருத்துக்களையும் செயற்பாட்டையும் தவறாக புரிந்து கொண்ட அனைவருக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார். வடக்குக்குள் சீன கம்பெனிகளா, தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் எதிர்ப்பு. இந்தியாவின் பாதுகாப்புடன் தொடர்புடைய வடக்கு பகுதியில் சீன கம்பெனியை கொண்டு வருவது பலத்த பாதிப்புகளை உருவாக்கும் என இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்திற்குள் வரக்கூடிய நெடுந்தீவு, அணலைத்தீவு, நைனாதீவு போன்ற தீவுகளில் ஒரு மாற்று எரிசக்தியை உருவாக்குவதற்காக இலங்கை அரசு சீன கம்பெனியுடன் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கியுள்ளதுடன் அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டு வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது.
இந்நிலையில் இவ்வாறான ஒரு விடயம் நடக்குமாக இருந்தால் சீன கம்பெனிகளை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை இலங்கை அரசுக்கு 10 தமிழ் கட்சிகளும் இணைந்து வலியுறுத்துகின்றன. இதேவேளை தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசால் ஏற்படுத்தக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவைகளை கவனித்துக் கொண்டு தமிழர்களின் இருப்பு பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி செயற்படுத்துவதற்காக தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவது என இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய 10 கட்சிகளின் சார்பாக நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தமிழ் மக்களுக்கு எதிராக அரசால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுவின் இணைப்பாளராக சி வி கே சிவஞானம் மற்றும் எம் கே சிவாஜிலிங்கம் ஆகியோர் செயற்பட உள்ளார்கள் என்றார். யாழ்த்தீவுகளின் அபிவிருத்தி பணியை சீனாவிடமிருந்து பிடுங்கியது இந்தியா. சீனாவின் பங்களிப்புடன் யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, நைனாதீவு மற்றும் அணிலைத்தீவு ஆகிய தீவுகளில் மேற்கொள்ளப்படவிருந்த அபிவிருத்தி பணிகள் தற்போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படவுள்ளது. மேற்படி 3 தீவுகளிலும் காற்றலை மற்றும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி திட்டங்களே இவ்வாறு இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படவுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சக்தி அமைச்சருடன் இந்திய தூதுவர் கோபால் பக்லே அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மேலும் இதற்காக முழு செலவான 12 மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்குவதாகவும் இந்திய தூதுவர் அறிவித்துள்ளார். அந்த வகையில் மின்சக்தி அமைச்சர் டலஸ் அலுக்கப்பெரும இந்தியாவின் நன்கொடையுடன் யாழ்ப்பாணத்தில் இந்த காற்றலை மற்றும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி திட்டத்தை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பில் இன்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள மின்சக்தி அமைச்சர் டலஸ் அலுக்கப்பெரும யாழ்ப்பாண மக்களுக்கு போதுமான வகையில் குறைவின்றி மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்பதே மின்சக்தி அமைச்சர் என்ற வகையில் எனது முழுமையான நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் இந்த யாழ்ப்பாணத்தின் அணலிதீவு, நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளில் காற்றலை மற்றும் சூரிய ஒளி மூலமான மின்சக்தி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காரணம், தற்போது இந்த தீவுகளுக்கு டீசல் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இது மிகவும் செலவு கூடியதாகும். அதனால் இந்த காற்றலை மற்றும் சூரியொளி மூலம் மின்சார உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனினும் இந்தியா இது தொடர்பில் அக்கறை செலுத்தியிருக்கின்றது. என்னை அண்மையில் சந்தித்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பக்லே இந்த திட்டத்தை முன்னெடுக்க முழுமையான நிதி செலவான 12 மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். இந்த பிராந்தியம் குறித்து அக்கறை செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது. அது மட்டுமின்றி இந்தியாவானது இலங்கையின் மூத்த அண்ணனாகும். எனவே இந்தியா கோருகின்ற இந்த யோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்தியாவின் இந்த ஆலோசனையை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.